Hi, hello, வணக்கம். நான் உங்க கையல். இது நம்ம Web Series Factory. இன்னைக்கு நம்ம I Belong to Your World Order episode 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து நம்ம ஹீரோ பின்னாடியே ஹீரோயின் இவ என்னதான் பண்றான் அப்படின்னு துரத்திட்டு வந்தது கண்டுபிடிச்சத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இன்னைக்கான எபிசோட்ல பாக்கலாம். நம்ம ஹீரோ இதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். இது என்ன பிளேஸ், இதெல்லாம் யார் இங்க வச்சிருக்கிறது அப்படின்னு இவனுக்கே தெரியல. ஒன்னொன்னா சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. இவ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஐட்டம்ஸ்க்கு தேவையான பொருள்லாம் இருக்கு. உடனே அவன் படிப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்ப அவன் இதோ பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல இருந்து நெருப்பு வருது. ஹீரோக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு வேகமா உன்னை நான் காப்பாத்துறேன், தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து விழுந்து ஐயோ என்னடி பண்ற அப்படின்னு கேக்குறான். உன்னை நான் காப்பாத்திட்டேன், உனக்கு எதுவும் அடிபடலையே அப்படின்னு கேக்குறா. எனக்கு ஒன்னும் அடிபடல, ஆனா நீ என் மேலதான் படுத்திருக்கிறது எனக்கு ஓவர் வெயிட்டா இருக்கு, தயவு செஞ்சு எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்றான். ஐயோ ஓகே ஓகே சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி நிப்பா. என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பாட்டில் கரெக்டா உடையும். இப்ப ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக டக்குன்னு அவளை அப்படியே கட்டி பிடிச்சி இந்த பக்கம் திருப்பிக்கிறான். இவளுக்கு உடனே ஒரு மாதிரி ஆகுது. இன்னும் நல்லா இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிறா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹரிஷ காட்டுறாங்க, அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பான். இப்ப பக்கத்துல சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனோட மோதிரத்துல காட்டும். அந்த கேட்ஜெட்டை ஃபாலோ பண்ணி பின்னாடி வரப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் வேகமா ஓடி வரான். அப்போ ஒரு நர்ஸ் பொண்ணு மேல மோதிடுறான். யாரும் இந்த பொண்ணு இங்க பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு பாக்குறான் ஒரு செகண்ட். அதுக்கப்புறம் டக்குன்னு அங்க தூரத்துல அக்ஷன் நின்னுட்டு இருப்பான். பக்கத்துல யாரோ படுத்து இருப்பாங்க. அவங்க மேல நெருப்பு பட்டிருக்கும். அது நம்ம ஹீரோயின் சானியா தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஐயோ என்னாச்சு, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னதான பத்திரமா பாத்துக்க சொன்ன, என்னாச்சு கை இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறான். கண்ணு ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு நீயே இப்படி பதற, அம்மா யார் இவங்க, உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய் கேட்கிறான். என்னடா சொல்ற, சானியா தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். சானியா பின்னாடி நின்று பேசிட்டு இருப்பா. உடனே வேகமா உனக்கு ஒன்னும் ஆகலையே, என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேட்கிறான். எனக்கு ஒன்னும் ஆகலடா, அவங்க பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு சின்ன ஆக்சிடென்ட், சோ அதனால அவங்களை கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கோம் எங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஹாஸ்பிட்டல்ல நின்றுட்டு கூட நம்ம ஹீரோ அக்ஷய் புக்ல படிச்சுட்டு தான் இருப்பான். சோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு இப்பதான் உனக்கு நிம்மதியாகுது, உனக்கு எதுவும் இல்லல அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு எனக்கு எதுவும் இல்லடா அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த நர்ஸ் பொண்ணு இருக்கல, அந்த பொண்ணு ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வேலை தான் பாரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா யாருமாங்க, என்னோட ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லுவா. இப்பதான் அவனுக்கே ஞாபகம் வருது, ஓ இவங்க ஆன்டி அன்னைக்கு அவ்வளவு குண்டா இருப்பாங்களே, இப்பன்னு இப்படி ஒல்லியா இருக்காங்க, அப்ப சாப்பிட்டு குண்டாயிட்டாங்க போல, ஆனா இப்ப அழகாதான் இருக்காங்க ஒல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி ஒண்ணு ஞாபகம் வருது. ஃபியூச்சர்ல நம்ம சானியாவோட ஃப்ரெண்டு தான் இந்த ஆன்டி. இவங்க வந்து சாப்பிட்டு குண்டா இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு நிறைய சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சோ அதை எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு தாத்தா நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கையெல்லாம் நெருப்பு பட்டிருக்கும். அவங்கள பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி ஆயின்மெண்ட் எல்லாம் போடுங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல நின்று சொல்லிட்டு இருப்போம். இது நம்ம ஹீரோயின் ஆச்சரியமா பார்த்துட்டு ஓ இவனுக்கு இன்னும் இதெல்லாம் தெரியுமா, ஒரு வேலை நல்லா படிச்சா இப்படி எல்லாம் பாத்துக்கலாம் போல அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாத்துட்டு இருப்பா. இங்க ஹரிஷ் அம்மா இப்படி அவனையே பாத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு நர்ஸை கூட்டிட்டு சரி சரி வாவா உன்ட்ட தனியா ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை தனியா கூட்டிட்டு போயிடுறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு ரொமான்ஸா பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அந்த நர்ஸ் பொண்ணும் நம்ம ஹரிஷும் ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு பாட்டுக்கு நிறைய சிப்ஸ் பாக்கெட் சொல்லிட்டு ஏகப்பட்ட சிப்ஸ் பிஸ்கெட்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுட்டு இனிமே நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் சொல்றதை மட்டும் தான் சாப்பிடணும், இப்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுது, அப்புறம் குண்டாயிடுவீங்க, உங்க லைஃப் கெரியரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படியே பேசிக்கிட்டே நல்லா ஊர் சுத்திட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க. இந்த சீனை கட் பண்ணா அடுத்த வீட்டுலதான் காட்டுறாங்க. நம்ம அக்ஷய் எப்படி எல்லாம் கரெக்ட் பண்றதுன்னு ஹரிஷ் வந்து சொல்லிட்டு இருப்பான். இவனும் ஓவர் பிளானா சொல்லிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் அவன் நிக்கிறானோ அவன் முன்னாடி யதார்த்தமா நீ போய் நிக்கிற மாதிரி போ, எல்லாமே கோஇன்சிடென்ட்டா நடக்கிற மாதிரி நீனே கிரியேட் பண்ணணும், அவன் முன்னாடி ஒரு ஹீரோயின் மாதிரி காட்டிக்கோ, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஒரு பிளாஷ்பேக் வருது. அவளும் அவன் முன்னாடி போய் நின்று இருப்பா. அவன் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி வாசலே நின்றுட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே அவன் நோஸ் கட் பண்ணிடுவான். எனக்காக இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, மணி என்ன ஆச்சு, இதுக்கு மேல நீ ஓடினா கிளாஸ் லேட்டா தான் போவ, ஏற்கனவே நீ லேட்டா தான் கிளாஸ்ல போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிடுவான். அப்படி இந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல கேன்டீன்ல வந்து அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். உடனே ஹீரோயின் மாதிரி பண்ணுன்னு சொல்லிருப்பான்ல, வேகமா ஹேர் அப்படியே கோதிட்டு இப்படி பண்ணுவா. அந்த முடி வந்து அவன் கையில வந்து பட்டுரும். இந்த மாதிரி எல்லாம் முடி இப்படி கொட்டிட்டு இருக்கு, அப்போ உனக்கு என்ன வயசாயிடுச்சா, சீக்கிரம் கிளவி ஏடாத போய் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டைம் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணிடுறான். ஐயோ இவன் இப்படிதான் நான் லவ் பண்ண போறேனோ அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அடுத்த சீனை கட் பண்ணா அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பான். ஜென்ஸ் டாய்லெட்ல பாய்ஸ் டாய்லெட்ல அவன் நின்றுகிட்டே இருப்பா வாசல்ல. பசங்களாம் ஒரு மாதிரி ஷையா பாத்துட்டு இருக்காங்க. இவன் வெளியில இவன் நின்றுட்டு இருக்கும் பயந்துறான். ஹே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இல்ல நான் சும்மா எதார்த்தமா வந்தேன்னா நீ இங்க நிக்கிற எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாத்தியா, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம மாத்தி மாத்தி பாத்துட்டே இருக்கோம்ல அப்படிங்குது. உடனே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அவன் மூஞ்சியே பாத்துட்டு இருக்கான். சரி சரி இப்பதானே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா இங்க தண்ணி குடி உனக்கு தாகடிக்கும் அப்படின்னு சொல்லுவா. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, தண்ணி நிறைய குடிச்சா அடிக்கடி ரெஸ்ட் ரூம் வந்துட்டே இருக்கணும், அப்புறம் நீ வேணுக்குன்னு இதா சாக்க நீங்க வந்து நின்றுட்டு இருப்ப அப்படின்னு நோஸ் கட் பண்ணிடுவான். உடனே ஐயே போட அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிடுவா. அப்படியே மனசுக்குள்ள புலம்பிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் இங்க சொல்லிட்டு ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியாச்சு வேற ஐடியா கூடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ சொல்லிட்டு இருக்கான். நிறைய ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க அவனுக்கு எப்படி மடக்கிறதுன்னு ஏகப்பட்ட ஐடியா சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் ஆகுது. காலையில ஸ்கூலுக்கு போறாங்க. சார் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சுட்டு நீ ஒழுங்கா படிக்க மாட்டேற, சோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா படிக்கிற ஒரு பர்சன் படிக்காத பர்சன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சா அவங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு நல்லா மார்க் எடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்றாரு. அப்படியா சார், ஓகே சார், யாரு சார் அப்படின்னு கேக்குறப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு சொல்லித்தர அக்ஷய தான் ரெடி பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரே சந்தோஷம். அக்ஷய் தானா, அக்ஷய் சொல்லி கொடுத்தா நான் நல்லா படிப்பேன் சார், நானும் அவனுக்கு நிறைய சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே சார் ஐயோ சாமி நீ எதுவுமே அவனுக்கு சொல்லித்தர வேணாம், அவன் கிட்ட இருந்து மட்டும் நீ கத்துக்கோ, நீ எதுவும் அவன் கிட்ட சொல்லி கொடுத்துறாத, உன் சேட்டையெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துறாதமா அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார் நான் நல்லா படிச்சு பாஸ் ஆயிருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோவும் இவையே அப்படி ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். அப்படி இந்த சீனை கட் பண்ணா அடுத்த செகண்ட்ல இருந்து நம்ம ஹீரோ கிட்டே படிக்க ஆரம்பிச்சிருவா. அவன் நிறைய விஷயம் இவளுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். இப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க. இவன் மட்டும் தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பா. சரி சரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு வாரத்துக்கு 2 டைம் மட்டும் உன் கூட படிக்க வருவேன், உன்னை டெய்லி நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நீ தனியா படிக்கலாம், 2 நாள் மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ படிப்பை கம்மி பண்றதுக்காக இவனுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன பண்றா, ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபார்ம், நம்ம ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் பண்ணுவாள்ல, உனக்கு பிடிச்ச கலர் என்ன, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போல அதே மாதிரி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், அப்பதான் நல்லா படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நீ எனக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உன்னை ஒரு வாரம் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நீ ஃப்ரீயா என்ஜாய் பண்ணி படிக்கலாம், நானும் ஃப்ரீயா தனியா படிப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி ப்ளீஸ் ப்ளீஸ் இதெல்லாம் எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி அவன்கிட்ட கொடுத்துட்டு போறா. என்ன ஃபார்ம் அதில் ஓபன் பண்ணி பார்த்தா அவனோட ஷூ சைஸ் என்ன, உனக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன ஃபிளேவர் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனை பத்தி டீட்டெயில் எல்லாத்தையுமே எழுதி வச்சிட்டு இருக்கா. அதுல மெயினா ஷூ மாதிரி பக்கத்துல வரைஞ்சு ஷூ சைஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டு வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு இம்பார்ட்டன்டா ஷூ சைஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து அவங்க அப்பாவோட மீட்டிங் ஒன்று இருக்கும். ஸோ வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து டின்னர் சாப்பிட்றாங்க. ஹீரோயின் அங்கே வந்திருப்பா. அவளுக்கு அங்கே பீனட் பிடிக்காது, ஆனால் பீனட் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. நான் இத்தனை தடவைப்பா சொல்றேன் எனக்கு பீனட் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்றா. சரி சரி ஓகே விடுங்க நம்ம இன்னொரு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. உடனே அப்பா சொல்றாங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ இதெல்லாமே வேஸ்ட் ஆயிடும்ல, பாப்பா வந்து வெளியே சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சானியாக்காக காசு கொடுத்து அமுச்சு விட்டுறாரு. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு சோகமா வந்துடுறா. அடுத்த சீன்ல காட்டுறாங்க அந்த ஹோட்டல் வாசல்லே லிப்ட் கிட்டே சோகமா அழுதுகிட்டே இருப்பா. என்னடா சவுண்டு கேக்குது அப்படின்னு அந்த இடத்துல அக்ஷய் திரும்பி பார்த்தா இவதான் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. என்னாச்சு அப்படின்னு இவன் வந்து கேட்டப்பே எனக்கு யாரு வேணா, நீ மட்டும் ஏன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இவ்வளோ பேர் கூட இருந்தும் நான் தனியா அனாதை மாதிரிதான் இருக்கேன், எனக்கு ரொம்ப பேடா இருக்கு, நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், எனக்கு யாரு வேணா, நீ என்கிட்ட எதுக்கு பேசுற, நீ பேசாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சோகமா வளரிட்டு இருப்பா. இப்படி வளர்றத பாத்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏதோ அவளுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு அவனுக்கு நல்லாவே புரியுது. இப்ப அழுதுகிட்டே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுவா. உடனே கியூட்டா சரிவா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறா. இந்த டைம் அவளோட ஆண்டி கிட்ட ஒரு மீட்டிங் இருக்கும். உடனே ஆண்டிக்கு கால் பண்ணி ஆண்டி இன்னைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இப்ப வேகமா ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சானியா ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருக்கா. அவன் அழகா இவனுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறா. அவனையே பாத்துட்டு இருக்கா. உன்னை வீட்டுல நல்லா பாத்துப்பாங்களா, நீ நல்லா படிக்கிறியே, உனக்கு கேர் பண்ணி வீட்டுல பாத்துப்பாங்களா, உனக்கு எல்லாரும் இருக்காங்கல்ல அப்படின்னு பாசமா கேட்பா. எனக்கு நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், ஆனா பாரு உனக்கு வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு வரதா யாருமே இல்ல, எங்க அப்பாவை கூப்பிட்டா கூட பிஸி, பிசினஸ் பிசினஸ்னு என்னைய கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. இப்போ ஒரு பாஸ்ட் ஒண்ணு காட்டுறாங்க. சானியா சின்ன பாப்பாவா இருக்கிறப்போ அம்மா கிட்ட கேட்பா, அம்மா பாட்டி அம்மா என்கிட்ட பேசவே மாட்டாங்க, பாட்டிக்கு என்ன பிடிக்காதா, எப்பவுமே என்ன திட்டிகிட்டே இருக்காங்க, அண்ணன்கள்ட்ட மட்டும் நல்லா பாசமா பேசுறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராங்க, பொம்மெல்லாம் வாங்கி தராங்களம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருக்கா. இப்ப அம்மா சொல்றாங்க, அப்படிலாம் இல்ல கண்ணா, பாட்டிக்கும் ஒன்னு ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்க, அதனாலதான் பாட்டி உன் மேல கோபப்படுறாங்க, மித்தபடி பாட்டிக்கும் ஒன்னு ரொம்ப பிடிக்கும்டா கண்ணா, சரி ஓகே சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பொய் சொல்றீங்க அப்படின்னு பாப்பா சொல்லுவா. உடனே இப்ப சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்பவுமே அம்மா உன் கூட இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அந்த கரடி பேட்ச் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஹீரோ ஹரிஷ் இந்த கரடி பொம்மை இந்த கரடி பேட்சை தான் காட்டியிருப்பான். ஸோ இது அவளோட அம்மா கொடுத்தது, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த டைம் நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன், அம்மா எப்பவுமே என் கூட இருப்பேன்னு சொன்னாங்க, ஆனா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றா. இதை நம்ம அக்ஷய் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஆனா வெளியில காட்டிக்க மாட்டான். சரி உன்னோட அண்ணா ஃபோன் நம்பர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷோட ஃபோன் நம்பர் தான் கேட்கறான். உடனே இவ்வளவு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றா. அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் ஆகுது. காலையில ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க, பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரலன்னு சொல்லிட்டு சானியாவை வெளியே நிக்க வச்சிருவாங்க. இந்த டைம் அவசர அவசரமா அங்க ஹரிஷ் ஓடி வரான். இவனை பார்த்ததும் ஹே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்ப கரெக்டா மேம் வந்துடுறாங்க. ஹலோ மேம், நான் இவளோட அண்ணன் தான், அப்பா கொஞ்சம் பிஸியா இருக்காரு, சோ நான் மீட்டிங் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்றான். இப்ப அங்க கேட்டுட்டு இருக்காங்க, உங்க தங்கச்சி சரியா படிக்கவே மாட்டா, கண்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால அவ கண்டிப்பா படிப்பா, அவளுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு வெளியில வரான். வெளியில வந்ததும் ஹே எப்படிடா இப்படி சூப்பரா பேசுற, அப்படி பேரண்ட்ஸ் மாதிரியே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆமா உனக்கு நான் மீட்டிங்ல சொல்லவே இல்லையே, எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேப்பா. இங்க பாரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். என்ன அப்படின்னா அக்ஷய் தான் இவனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பான், நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு, நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு மறந்துடாம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு, டக்குன்னு அதை சாரி நான் தெரியாம மெசேஜ் பண்ணிட்டேன், மாத்தி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருப்பான். இதை பார்த்துக்கு அப்புறம் தான் ஓ இவ்வளவு நல்லவனா இவன், ஆனா இவனை பாக்குறப்ப சிந்து மூஞ்சி மாதிரியே இருக்கானே, நல்லவே மாதிரியே தெரியலையே அப்படின்னு இந்த போனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல எப்படிடா அப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப, எல்லாமே நீங்க தான்மா, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நீங்க இப்படிதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நம்புவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நானும் உங்ககிட்ட போயே பேச மாட்டேமா. ஸ்கூல்ல ஒரு டைம் கூட பிரச்சனை வந்தப்போ என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அவ சொல்றதுதான் கேட்பேன், நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும், அதுவும் இல்லாம உங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் என் பையன் மேல அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, அப்பல நீங்க எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சீங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பாசமா இருக்குது. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் அங்க அக்ஷய் தெரியாம சைக்கிளை பார்க் பண்ண வரப்போ எல்லா சைக்கிளையும் கீழே தட்டி விட்டுறான். இப்ப மெனக்கட்டு ஒவ்வொரு சைக்கிளா எடுத்து வச்சிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவ்வளவு நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து செமஸ்டர் எக்ஸாம் வருது. ஹீரோயின் கொஸ்டின் பேப்பர்லாம் பாக்குறா, வாவ் இவ்வளவு ஈஸியா இருக்கு, அவன் சொல்லி கொடுத்ததுல அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம நல்லபடியா எழுதி முடிச்சிடுறா. எக்ஸாமும் நல்லபடியா முடிச்சிச்சு, இவளுக்கு சந்தோஷம், நல்லா எழுதியிருக்கும் அப்படின்னு. சரி ஓகே அவனுக்கு போய் ஒரு தேங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டு வாசல்ல நின்னுட்டு டேய் அக்ஷய் அக்ஷய்னு கத்திக்கிட்டே இருக்கா. உடனே இப்ப அக்ஷய் சவுண்ட் கேட்கல, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயோட அப்பா